அன்பார்ந்த இனிய தமிழ் மக்களே, வாக்காளர் பெருமக்களே, வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நமது இளம் தலைவர் காங்கிரசினுடைய அருமை தலைவர் அன்னை சோனியா காந்தியின் அருமை புதல்வர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நல்ல ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் ஏறக்குறைய 543 தொகுதிகளில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நடைபெறக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தளவில் வருகிற ஏப்ரல் 18 அன்று இங்கே பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் ஏப்ரல் 18 அன்று இந்த தேர்தல் நடைபெறுகிறது. நடைபெறக்கூடிய தேர்தல் ஜனநாயகத்திற்கும் பழநாயகத்திற்கும் உள்ள ஒரு போட்டி ஆகும். ஜனநாயகம்தான் வெல்ல வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் எதிரில் உள்ள மோடி அரசை சார்ந்தவர்கள் பழநாயகம்தான் வெல்ல வேண்டும் என்று சொல்லி கார்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் அதிபதியான பல்வேறு தொழிற்சங்க தொழிலாளர்களை அங்கே கார்பரேட் நிர்வாகிகளை தனது கைக்குள் போட்டுக்கொண்டு இந்தியாவை இரண்டாக பிளப்பதற்கு அங்கே முயற்சி செய்கின்றார்கள். ஆகவே நமது இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால், நமது இந்திய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஏழைகள் வாழ வேண்டும் என்று சொன்னால், வறுமை கோட்டுக்கு கீழே 6000 ரூபாய் மாதம் பெற வேண்டும் என்று சொன்னால், அதாவது வருடத்திற்கு 72000 ரூபாய் நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே வாங்கிக் கொள்ளலாம், இது போன்ற விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தனது தேர்தல் அறிக்கையில் சொல்லியுள்ளார்கள். ஆகவே ஏழை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்காக இந்த தேர்தல் நடைபெறுகிறது. ஆகவே இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னமாகும். இங்கே திமுகவும் காங்கிரசும் கைகோர்த்து இங்கே இருக்கக்கூடிய இதர கட்சி கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள், மதிமுக, இன்னும் சொல்ல போனால் தேசிய கட்சிகள் அனைத்தும் மாநில கட்சிகளோடு சேர்ந்து இங்கே நல்ல ஒரு முற்போக்கு கூட்டணியை அமைத்து மக்கள் முன் உங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு வருகிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில் நீங்கள் மறக்காமல், சிந்தாமல், செதறாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம். இங்கே ஆரணி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த அளவில் உங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த செயல் தலைவராக உள்ள டாக்டர் என்கே விஷ்ணு பிரசாத் அவர்கள் இந்த பாராளுமன்ற தொகுதியில் இங்கே போட்டியிடுகின்றார். அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு ஏழுமலை அவர்கள், இன்னும் சொல்ல போனால் பல்வேறு அமைப்பை சார்ந்த வேட்பாளர்கள் எல்லாம் இங்கே உங்களிடம் வாக்கு கேட்டு வருவார்கள். ஆனால் நீங்கள் படித்த பாமர மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஏழைகளின் தொண்டர், தொழிலாளர்களின் தோழனாக இருக்கக்கூடிய டாக்டர் எம் கே விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு நீங்கள் கை சின்னத்தில் வாக்களித்து அவரை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலும், சிறுபான்மை துறையின் சார்பிலும், இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸை சார்ந்த அமைப்பின் சார்பிலும் நாங்கள் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறோம். மறவாதீர்கள் கை சின்னம், மறந்தும் இருந்து விடாதீர்கள் கை சின்னம், சிந்தாமல் செதறாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம். இந்த சின்னத்தை நீங்கள் மறக்கவே கூடாது என்று அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இவர் பாராளுமன்றம் சென்றால் உங்களுடைய இந்த பகுதியை சார்ந்த மக்கள் எல்லாம், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், ஏற்கனவே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல மாதம் 6000 ரூபாய் உங்களுக்கு வீட்டுக்கு தேடி வந்து சேரும். விவசாயிகளுக்கு அவர்கள் வாங்கிய கடன்கள் எல்லாம் ரத்து செய்யப்படும். நெசவாளர்களுக்கு அவர்கள் வாங்கிய கடன் எல்லாம் ரத்து செய்யப்படும். தொழிலாளர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஓய்வு பெற்ற பின்னரும்
அவருக்கு 3000 ரூபாய் கிடைக்கும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம். ஆகவே நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம், நீங்கள் இங்கே இங்கே இந்த பகுதியை சார்ந்த மக்கள் எல்லாம் நீங்கள் மறக்காமல் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறோம். மறவாதீர் கை சின்னம், வெற்றி நமதே, 40 நமதே. அன்புடன் இங்கே சார்ந்திருக்கிற தொழிலாளர் காங்கிரஸை சார்ந்தவர்கள், சிறுபான்மைத்துறை சார்ந்த காங்கிரஸ் சார்பில் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களது சிறுபான்மைத்துறையுடைய மாநில துணைத்தலைவர் அருமை நண்பர் ஸ்டீபன் ராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், நண்பர் விவேகானந்தன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், திரு அருண் சிங் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இங்கே இந்த பகுதியை சார்ந்த மயிலாட்டி பகுதியை சார்ந்த தலைவர் தேவராஜன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், டிவி பாண்டியராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், ராமோதரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், ஆர்மூம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், ஜார்ஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் மறக்காதீர்கள் கை சின்னத்தை என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.